அந்த அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட சிம்பிள் என்ன அப்படின்றதோட மட்டும் வந்துட்டு நான் முடிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் அதை நோட்ஸ் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, டாப்பர்ஸோட இந்த நோட்ஸ் பார்த்து இப்போ உங்களோட நோட்ஸ் கொடுங்க, இப்போ என்னோட நோட்ஸ் பார்த்து நான் வந்துட்டு கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்றது வந்து. ஆனால் ஒரு சக்ஸஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஹார்ட் ஒர்க்லேருந்து எவால்வ் ஆகிறது தான் ஸ்மார்ட் ஒர்க்கே தவிர, டைரெக்டாக ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால அது ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. நோட் மேக்கிங் அப்படின்னு வரும்போது செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது வரும், நம்ம கரெக்டாக எடுக்கிறோமா, தேவையானது தான் எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூத் பேப்பர் நேம் வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் சத்யா நந்தி. இப்போ நடந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் ஸ்டேட் ரேங்க் 2 எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நோட் மேக்கிங் அப்படின்றது வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா வந்துட்டு செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம், நம்மளோட நோட்ஸ் வந்துட்டு எப்படி கிறிஸ்பாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன தேவையோ, இப்போ வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பற்றி கேட்குறாங்கன்னா, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட சிம்பிள் என்ன அப்படின்றதோட மட்டும் வந்துட்டு நான் முடிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தேவைப்படாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பற்றி கேட்குறாங்கன்னா இதுவே வந்துட்டு போதுமானதாக இருக்கும் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து நான் ப்ரிலிம்ஸுக்கு எடுத்த நோட்ஸை. ஸோ அதுதான் வந்துட்டு மெயினாக. ஸோ நான் மெயினாக வந்துட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல். ஸோ யூடியூப் சேனல்ஸில் வந்துட்டு அவங்களே வந்துட்டு கிறிஸ்பாக சொல்லுவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது ஆட் பண்ணோம் அப்படின்னா நான் அந்த மாதிரி வந்துட்டு சிலதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி வந்துட்டு பிளாக் பென்னில் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ஜென்ரலாக எடுத்த நோட்ஸு, இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ண இது. ஸோ நான் வந்துட்டு வேறு எங்காச்சும் டெஸ்ட்டில் பார்த்தது அந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் குரூப் 1 எடுத்தது. அதுக்கப்புறம் குரூப் 2 வந்துட்டு இந்த நோட்ஸ் வச்சு தான் வந்துட்டு படித்தேன். ஸோ நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் வந்துட்டு அதை மட்டும்தான் நீங்கள் ரிலை பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு உங்கள் நோட்ஸ் எவ்வளோ இதாக இருக்கணும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. இன்கேஸ் நான் நோட்ஸ் வந்துட்டு 2 எடுக்கணும் அப்படின்னாலுமே வந்துட்டு பரவாயில்ல, நம்ம வந்துட்டு நோட்ஸ் எடுக்கிறதுன்றது வந்துட்டு நமக்கு லைஃப் லாங் இருக்கணும். அதாவது இந்த அட்டெம்ப்ட் இல்லைனாலும் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா அதுக்குமே நான் இந்த நோட்ஸை படிச்சுட்டு தான் போய் எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான நோட்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நோட் மேக்கிங் அப்படின்னு வரும்போது செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது வரும், நம்ம கரெக்டாக எடுக்கிறோமா, தேவையானது தான் எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது நான் வந்துட்டு மெயினாக நோட் மேக்கிங் பண்ணது வந்துட்டு யூடியூப் பார்த்து தான் நான் வந்துட்டு நோட் மேக்கிங் பண்ணேன். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் யூடியூப் வந்துட்டு பார்க்கலாம். சிலருக்கு வந்துட்டு வீடியோ பார்த்து எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு புக்ஸில் படித்து, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் படிக்கும் போதே நோட்ஸ் எடுக்க வேணாம், ஃபஸ்ட்டு டைம் ஒரு தடவை படிங்க. செகண்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கே வந்துட்டு ஷார்ட் அவுட் ஆகிரு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது. ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இதாயிரும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும், என்ன தேவை அப்படிங்கிறதுமே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கும்போது ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நோட் மேக்கிங் நான் புக்கு படித்து நோட்ஸ் எடுக்கும்போது நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு காப்பி பண்ண மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது. ஏன்னா வந்துட்டு எது இம்பார்ட்டன்ட்னே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம டெஸ்ட் எழுதும்போது அது ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ண முடியல, அதை வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தது. கடைசியில் நம்ம வந்துட்டு நம்ம அதை அப்படியே நம்ம டெஸ்ட்டை எழுதுகிறோம், அதுக்கப்புறம் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்போ எது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் டவுன் பண்ணி அது ஒரு மைக்ரோ நோட்ஸாக வந்துட்டு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய நோட் மேக்கிங் அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போ நான் வந்துட்டு எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, பண்ணி அந்த நோட்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பித்தேன், தெரியுதோ தெரியலையோ நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அது கடைசியில் வந்துட்டு ஒரு மைக்ரோ நோட்ஸாக நான் கடைசியாக வந்துட்டு போகும்போது ரொம்ப ஜிஸ்ட் மட்டும்தான் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி வந்து இப்படி மோல்ட் ஆகுது
அது வந்துட்டு நம்மளோட இதுதான் சார். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறோம், நம்ம எடுத்துடுறோம், அதுக்கப்புறம் டெஸ்ட்டு எழுதும்போது நம்மளுக்கு தெரியுது சில விஷயங்கள்லாம் வந்துட்டு தேவை இல்லைன்றது தோணும் நம்மளுக்கு. அந்த டெஸ்ட் எழுதும்போது ரீப்ரொடியூஸ் பண்ண முடியறதில்ல, இந்த மாதிரி குவெஸ்டின்ஸ் வரது கிடையாது அப்படின்ற போது அதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு வரும்போது நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு தேவையானது மட்டும் எழுதுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இன்னும் அது கிறிஸ்பாக வந்துட்டு கீவேர்ட்ஸ் மட்டும் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ப்ராசஸ் தான். நோட் மேக்கிங் அப்படின்றது வந்துட்டு இஸ் அ ப்ராசஸ். சிலருக்கு வந்துட்டு நேச்சுரலாகவே கிறிஸ்பாக எடுப்பாங்க, சிலர் வந்துட்டு இந்த மாதிரி தான் கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 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 ப்ராசஸை வந்துட்டு அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி விட்டுறாமல் பரவாயில்ல இன்னொரு தடவை எடுத்தாலும் அது வந்துட்டு நம்மளுக்கு கடைசி வரைக்கும் இருக்க போகுது அப்படின்ற ஒரு தாட்டில் மைண்ட் வச்சுட்டு எடுக்க வேண்டியது. என்னோடய நோட் மேக்கிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுதான் என்னோடய சோர்ஸ். நான் சொன்ன மாதிரி அதுதான் வந்துட்டு என்னோடய சோர்ஸ். அதை தாண்டி நான் வேறு எங்கேயுமே வந்துட்டு வேறு கடைசி நேரத்தில் சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புக்கு படிப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு புக்கு படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, இந்த நோட்ஸ்னால் இந்த நோட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு என்னோடய சோர்ஸாக இருந்துச்சு. நான் அது மட்டும்தான் நான் படிச்சுட்டு போனேன். ஈவன் வந்துட்டு மெயின்ஸுக்குமே நான் இதை தான் வச்சு இந்த இதில் படித்தது தான் வந்துட்டு நான் ரீப்ரொடியூஸும் பண்ணேன். ஸோ அப்போ வந்துட்டு இந்த நோட்ஸ் அப்படின்றது வந்துட்டு என்னோடய ஃபுல் ஜேர்னிலையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு நோட்ஸ் வந்துட்டு நான் எடுத்தேன். எடுக்கும்போது வந்துட்டு என்னால் வந்துட்டு படிக்கவே முடியல. ஏன்னா வந்துட்டு அந்த புக்கு இருக்க இது தான் என்னோடய நோட்ஸும் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு இது நம்மளால் அந்த டைம்குள்ளே படிக்க முடியல அப்படின்ற போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த சிலபஸ்க்கு என்ன தேவை அப்படின்றத வந்துட்டு பார்த்தேன். ஸோ அந்த குவெஷன்ஸ் நான் இது குவெஷன் பேப்பர் இருக்குது. ஸோ அந்த குவெஷன் பேப்பருக்கு இதிலிருந்து என்னால் எவ்வளோ எழுத முடியும். ஸோ இப்போ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதி வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு அது ஒரு டெஃபினேஷனாக, ஸோ அப்போ டெஃபினேஷன் மட்டும் ரெண்டு லைன், இது ஒரு அட்வான்டேஜாக அது ஒரு 5 பாயிண்ட், இப்போ டிஸ்அட்வான்டேஜாக அதுக்கு ஒரு 5 பாயிண்ட். ஸோ இதை மட்டும் தான் என்னால் கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஹெட்டிங்க்கு என்னெல்லாம் போடணுமோ அதை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய நோட்ஸ் வந்துட்டு எவால்வ் ஆச்சு. ஸோ இப்போ நோட் மேக்கிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கோலையே வந்துட்டு நோட்ஸ் எடுக்க வேணாம். இப்போ படித்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படித்த உடனே நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேணாம். ஏன்னா நம்மளுக்கே ஒரு புரிதல் இருக்காது எது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு தெரியாது. இப்போ ஒரு 2 தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நோட்ஸ் எடுக்கலாம். இப்போ வந்துட்டு எனக்கு நோட்ஸ் எடுக்கிறதே என்னன்னு தெரியாது அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்திருப்பாங்க, இல்லை வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் சீனியர்ஸ் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஐடியா கேட்கலாம், இல்லை அவங்களோட நோட்ஸை வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் ஒரு புரிதல் வந்துட்டு ஏற்படுத்திக்கலாம். தேர்டு வந்துட்டு என்ன என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படியே புக்கில் இருக்கிறத அப்படியே வந்துட்டு எழுத வேணாம். ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. என்ன நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸில் நான் ஒரு குவெஸ்டனுக்கு ஆன்சர் எழுதணும் அப்படின்னா என்னால் எவ்வளோ எழுத முடியும் அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்துட்டு நம்ம எழுதி வச்சு ஃபுல்லாக கொடுக்க முடியாது, ஏன்னா ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்துட்டு இந்த நிமிஷத்தில் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியும், இந்த டைம்குள்ளே என்னால் எவ்வளோ ரிவைஸ் பண்ண முடியும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னோடய நோட்ஸ் இருக்கும்ன்றது மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோட ஒரே சோர்ஸ் ஆஃப் ஸ்டடி அப்படின்றது பார்த்திங்கன்னா நோட்ஸ் தான். ஸோ அப்போ வந்துட்டு எந்த டாப்பர்ஸாக இருந்தாலுமே வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க என்னோடய சோர்ஸ் லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ இப்போ என்னோடய நோட்ஸே நான் திருப்பி திருப்பி பார்க்கும்போது இப்போ எனக்கு ஒரு குவெஸ்டனுக்கு ஆன்சர் தெரியல, இப்போ வந்துட்டு என்னோடய நோட்ஸ் ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம கைப்பட எழுதின அந்த நோட்ஸும் நம்ம வந்துட்டு வெளியே வாங்கி படிக்கிறதுமே வந்துட்டு அந்த அந்த டச் அப்படின்றது வந்துட்டு நம்ம கையில் எழுதின நோட்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே நம்ம இப்படி எழுதணும்ல, நம்ம இந்த பேஜில் இதை படித்தோம்ல அப்படின்றது வந்துட்டு ஞாபகம் வரும். ஸோ அப்போ நம்ம கையில் கைப்பட எழுதுகிற நோட்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த தெரியாத குவெஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணோன்னா நம்ம நோட்ஸில் இருக்கிறது தான் வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோடய நோட்ஸ். நோட்ஸ் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா டாப்பர்ஸோட இந்த நோட்ஸ் பார்த்து இப்போ உங்களோட நோட்ஸ் கொடுங்க, இப்போ என்னோட நோட்ஸ் பார்த்து நான் வந்துட்டு கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் கைப்பட எழுதுறதுக்கும் இன்னொருத்தவங்க நோட்ஸை பார்த்து படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ என்னோடய நோட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இன்னொருத்தவங்க பார்த்தாங்க, ஏன் என்னோடய தங்கச்சியே வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கவே இருக்காது. அப்போ அப்படி இன்னொருத்தவங்க நோட்ஸ் பார்த்து படித்தா அவங்க கிளியர் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன் வந்துட்டு கிடையாது, அந்த மாதிரி எக்ஸாமும் இது கிடையாது. ஸோ நம்ம நோட்ஸ் பார்த்து கிளியர் பண்ணுறதுக்கு எக்ஸாமும் இல்லை.
இது உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் என்ன சிந்திச்சு என்ன எழுதுறீங்க, உங்களோட பர்சனாலிட்டியை காமிக்கிற எக்ஸாம் தான் இது. ஸோ இதில் வந்துட்டு இன்னொருத்தவங்க நோட்ஸை பார்த்து எழுதுறது அப்படின்ற, இன்னொருத்தவங்க நோட்ஸ் பார்த்து படிக்கிறதும் சரி, இன்னொருத்தவங்க நோட்ஸை பார்த்து எழுதுறதுன்றது வந்துட்டு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. நாங்கள் வந்துட்டு எப்படி நோட் மேக் பண்ணலாம், என்ன மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு கைட் பண்ணலாம். ஆனால் நோட்ஸையே கொடுக்கறது அப்படின்றது வந்துட்டு ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி, ஸ்பூன் ஃபீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கேண்டிடேட்ஸ் வந்துட்டு எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுமே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் இருக்க வேணாம். உங்களுக்கான நோட்ஸ் நீங்களே மேக் பண்ணும்போது உங்களுக்கான கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கே பில்டப் ஆகும். ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா வந்துட்டு டாப்பர்ஸ் அவங்களுடைய நோட்ஸை வாங்கி படிச்சுட்டா, இல்லை இந்த இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் வாங்கி படிச்சுட்டோம், நான் இந்த இன்ஸ்டியூட் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா, இது வந்துட்டு இது வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. இது வந்துட்டு நம்ம ஈஸியான வே தேடுறது தான். ஆனால் ஒரு சக்ஸஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க்லேருந்து எவால்வ் ஆகிறது தான் ஸ்மார்ட் ஒர்க்கே தவிர, டைரெக்டாக ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால அது ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. எந்த ஒரு டாப்பர்ஸாக இருந்தாலுமே சரி, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது வந்துட்டு கிடச்சிருக்காது. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னாலே உங்கள் ப்ராசஸ்லேயே உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஒர்க்குன்றது வந்துட்டு கிடச்சிரும். ஸோ அப்போ நோட்ஸ் எனக்கு ரெடிமேடாக கிடைக்கணும், எனக்கு இந்த மெட்டீரியல் ரெடிமேடாக கிடைக்கணும், இந்த இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணாலே நான் பாஸ் பண்ணிடணும், அந்த மாதிரி இன்ஸ்டியூட் சொல்லுங்கள், இந்த மாதிரி மெட்டீரியல் படித்தாலே நான் கிளியர் பண்ணிடும், அந்த மாதிரி மெட்டீரியல் சொல்லுங்கள், உங்களோட நோட்ஸ் கொடுங்க நான் வந்துட்டு கிளியர் பண்ணிடுவேன், அந்த மாதிரியான தாட்ஸே வேண்டாம். ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு நிலையானதை ஒரு விஷயமாகவே கிடைக்காது. இப்போ நீங்களாக ஒரு விஷயம் பண்ணி, நீங்களாக ஒரு நோட்ஸ் மேக் பண்ணி நீங்கள் வந்துட்டு கிளியர் பண்ணும்போது நீங்கள் சொல்லிக்கலாம், நான் வந்துட்டு இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து நான் கிளியர் பண்ணேன். அதுதான் வந்துட்டு அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமோட டிமாண்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அந்த டிமாண்ட் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் யார், உங்களோட பர்சனாலிட்டி என்ன, நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றது தான் நீங்கள் அங்கே காமிக்க போகிறீங்க. இன்னொருத்தவங்க நோட்ஸ் நம்மளுக்கு தேவையும் இல்லை. அந்த மாதிரி நோட்ஸை மேக் பண்ணி கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களாலே கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ அந்த ஆஃபீஸர் மைண்ட், அந்த ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் அப்படின்றது வந்துட்டு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த நோட்ஸ், ரெடிமேட் நோட்ஸ் வேணும், ரெடிமேடாக எனக்கு மெட்டீரியல்ஸ் வேணும், எனக்கு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணி கிளியர் பண்ணும், அந்த மாதிரி மித்தில் இருந்தெல்லாம் வெளியே வந்துடுங்க. ஏன்னா வந்துட்டு நீங்களாக ஒர்க் பண்ணி, நீங்களாக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி, நீங்களாக உங்கள் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸை வச்சு அப்படி நீங்கள் வரும்போது அந்த ஆஃபீஸருக்கான குவாலிட்டி வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆஃபீஸர் போஸ்ட்டு உங்கள் கிட்டே வந்துடும்.